வணக்கம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்றைக்கி நடிகர், இயக்குனர், மியூசிக் டைரக்டர் இப்படி பன்முகம் கொண்ட விஜய் ஆண்டனி அவருடைய பொண்ணு மீரா தவறிட்டாங்க, சூசைட் அட்டம்ப்ட் அப்படின்ட்டு தான் நியூஸில் வந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு டிப்ரெஷனில் இருந்திருக்கு அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு வயசு வெறும் 16 தான், ஸ்கூல் படிச்சுட்ருக்க பொண்ணு. ஸ்கூல் படிச்சுட்ருக்க பொண்ணுக்கு என்ன டிப்ரெஷன் இருக்க முடியும்? படிப்பில், ஃபேமிலியில், இல்லை ஃப்ரெண்ட்ஸில், இப்படி ஏதாவது தானே இருக்க முடியும்? இப்போது டிப்ரெஷன் எதனால் ஒரு ஆளுக்கு வருது? ஒரு விஷயத்தை செய்ய முடியல, இல்லை ஒரு விஷயம் நிறையா விஷயத்தை சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கு, இல்லை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, இல்லை பேர்டன் அதிகமாகிட்டே இருக்குது, இல்லை நம்ம நினச்சதை செய்ய முடியல, இப்படிங்கிற விஷயத்தினால தான் டிப்ரெஷன் உருவாகுது. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்னவாக இருந்திருக்கும்? இப்போது அந்த பொண்ணுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனைனா அது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம். ஸ்கூலில் ஒரு பிரச்சனைனா அதை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி, பேரண்ட்ஸ் போய் அதை சொல்லி சரி பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினாலே அந்த பிரச்சனை சரியாக போயிடும். இப்படி இருக்கிற பட்சத்தில் சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வரும்னு நினைக்கிறீங்க? பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது பேசுறதுலேயும் நடந்துக்கிறதுலையும் இருக்க தவிர டிப்ரெஷனில் இல்லை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போதைக்கு உள்ள சோஷியல் மீடியாஸ் அது எல்லாமே வர்றதை பொறுத்து, என்ன நம்ம வியூஸ் கொடுக்குறோமோ, என்ன நியூஸஸ் இப்போ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாருமே இது உண்மை இது பொய் அப்படின்னு நம்புகிறாங்க. யாரும் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஓ, அந்த பொண்ணா டிப்ரெஷனில் இறந்துருச்சு, ஓ இந்த பொண்ணா இந்த மாதிரியா இதெல்லாம் இறந்துருச்சு, அதில் பின்னணி என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம இதை டிப்ரெஷனாகவே கொண்டு போனாலும் நமக்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸு, நம்மளுடைய அந்த கான்சன்ட்ரேஷன்ஸு எல்லாத்தையும் மாற்றிக்க முயற்சி பண்ணணும். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டில் எல்லாருக்கூடையும் சோஷியலாக பழகுங்க. அம்மா அப்பாட்ட உள்ளதை சொல்லுங்கள், எது நல்லதோ எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தப்பே பண்ணாலும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 அடி அடிப்பாங்களா, 3 அடி அடிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், 2 நாள் பேசாமல் இருப்பாங்களா, சுற்றி சுற்றி உங்கள்கிட்ட தான் வந்தாகணும். எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, ஏன்னா உங்களை பெற்றவங்க அவங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. பையன் பரவாயில்ல தெரியாமல் பண்ணிட்டான், பொண்ணு பரவாயில்ல தெரியாமல் பண்ணிடுச்சு, நம்மக்கிட்ட வந்துருச்சுல்ல, நம்ம பொண்ணு எந்த தப்பு பண்ணாது இனிமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. தப்பு பண்ணுறது வந்து சகஜம், விட்டுருங்க. சரி பண்ணிக்கக்கூடிய தப்பு தான் எல்லாமே பண்ணுறது. அதனால் தயவு செஞ்சு எந்த தப்பு பண்ணாலும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது ஸ்கூலில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும், ஸ்கூலில் என்ன நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும், ஸ்கூலில் நமக்கு என்ன டிப்ரெஷன் இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அவங்க நமக்காக தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும், எந்த பிரச்சனை எது வந்தாலும் ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இந்த பொண்ணு மாதிரி தப்பான முடிவு எடுக்க வேணாம். ஓ, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இந்த நியூஸை பார்த்துட்ருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களும் இந்த நியூஸை பார்த்துட்ருக்கோம். அதாவது 14 வயசுலேருந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 12 வயசுக்குள்ளே அவங்க எல்லாருமே இப்போ செல் இருக்குது, எல்லாருமே இந்த நியூஸை பார்த்துட்ருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஓ டிப்ரெஷனுக்கு இந்த சூசைட் ஒன்று தான் தீர்வு போல் இருக்குது, இந்த பொண்ணு ஒரு நடிகரோடைய பொண்ணு, அவங்களே இப்படி பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள பண்ண முடியாததா, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ நமக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது? என்றைக்குமே சூசைடு எந்த விதத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. நான் சின்ன குழந்தைங்க மட்டும் சொல்லுங்கள், எந்த வயசில் உள்ளவங்க எது பண்ணியிருந்தாலும் சரி, சூசைடுங்கிறது ஒரு எந்த பிரச்சனையுமே தீர்வு கிடையாது. நின்று போராடுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் சொல்லுங்கள். எது உங்களுக்கு தப்புன்னு படுதோ அதை தைரியம் நின்று போராடி ஜெயிக்க பாருங்கள். அது வந்து முடியலையா, உங்களை நம்பி இல்லை உங்களுக்காக கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. எதற்காகவும் இந்த தப்பான முடிவுகளையும் இல்லை தப்பான சிந்தனை வர்றதை கூட நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இது எந்தளவுக்கு பெரிய இழப்பாக இருக்கும்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டர் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வெளியில் எந்த ஸ்டேஜ் பேசினாலும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அதோ மோட்டிவேஷனை வந்து நீங்கள் மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஒரு மக்களுடைய எளிமையான வாழ்க்கை இவ்வளோ தான், இதை தாண்டி நமக்கு ஒன்றுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒரு சாமானிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேதனை வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு என்னோடய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பான முடிவு என்றைக்குமே எடுக்காதீங்க. லைஃப்புங்கிறது ரொம்ப பெரிய ஜேர்னி, அந்த ஜேர்னியை சந்தோஷமாக வாழுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வச்சுட்டாலும் ஒரு பொண்ணுக்கு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு பையனால் பிரச்சனை வரலாம், இல்லை வந்து ஒரு பொண்ணுக்கு படிக்கிற இடத்துல பிரச்சனை வரலாம், இல்லை போகிற இடத்துல பிரச்சனை வரலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது. தனியாக ஃபேஸ் பண்ண முடியாது, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளோட ஃபேஸ் பண்ணுங்கள்.
போதும், எதையும் சரி பண்ணிடலாம். ஒரு பையனுக்கு அந்த மாதிரி தான், உங்கள் லைஃப்பில் வந்து முன்னேற பிரச்சனையாக இருக்கா இல்லை நமக்கு போகிற இடத்துல தடுத்து நிறுத்துகிறாங்களா, கவலையப்படாதீங்க, நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். ஐயோ முடியலேன்னு ரிட்டன் ஆகாதீங்க, திருப்பி அந்த டிப்ரெஷனுக்கு ஆளாகாதீங்க, தப்பான முடிவுக்கு போகாதீங்க, தப்பான சவாசத்தில் சேராதீங்க. எப்போதும் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிங்க. என்றைக்கும் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது எல்லாருக்கும், அதை வந்து நம்ம அழிச்சிக்கக்கூடாது. கடவுளாக கொடுத்த வாழ்க்கை இது. அதில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நின்று சமாளிக்கிறதுக்கு தான் நமக்கு மைண்டு, நமக்கு உடம்பு, பலம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் துச்சமாக மதிச்சுட்டு சாவு ஒன்று தான் தீர்வுன்னு நினச்சிட்டு போனால் நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள். தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்லை. புரிஞ்சு நடந்துக்குங்க. நடந்துக்கிட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை நம்பியிருக்கிற உங்கள் அப்பா அம்மா, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது. உங்களை இழந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு பார்ப்பீங்க. அப்போ தோணும், பேசாமல் தப்பு பண்ணிட்டோமே, அவங்க கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு. அதை நீங்கள் நினைக்கலாம், பட் அது இங்கே வேதனை படுறவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஆறுதலாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு தப்பான முடிவுக்கு யாருமே போயிடாதீங்க. அவ்வளோதான் என் மனசில் பட்டது, நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, எந்த முடிவையும் நிதானமாக எடுங்க, பத்திரமாக இருங்க, சேஃபாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள், எதையும் எதிர்த்து போராடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.